ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை வாழ்வியல். இன்றைக்கி நம்ம வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்களே அந்த மிளகாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை வந்து ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க, சில பேர் இது வந்து வெள்ளை மிளகான்னு சொல்லுவாங்க. அதுமாரி ஒரு ஒரு ஊர் சைடும் இது ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி எங்கள் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஊசி மிளகா, வானம் பார்த்த மிளகா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், அந்த மிளகா வந்து எப்படி வானத்தை நோக்கி இப்படி நேராக நிற்கிது பார்த்தீங்களா, அதனால் வந்து இதுக்கு பேர் வானம் பார்த்த மிளகா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலான மிளகாலாம் பார்த்தீங்கன்னா கீழே தொங்கும், இது பார்த்திங்கன்னா மேலே தான் பார்த்தீங்கன்னா வானம் பார்த்துட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வானம் பார்த்த மிளகா அப்படின்னு பேர் வந்துச்சு. இது பார்க்க தான் வந்து சின்னது, ஆனால் இதோட காரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இதை நீங்கள் பெரிய மிளகா 4 இன்ச் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த சின்ன மிளகா 2 யூஸ் பண்ணாலே போதும், அவ்வளோ காரமாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப காரம் உள்ளது. நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம தோட்டத்தை ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். அப்போ காமிச்சப்போ பார்த்திங்கன்னா இந்த மிளகாவையும் நான் காமிச்சிருப்பேன். நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். அந்த மிளகா பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில், இந்த மாதிரி எல்லாமே வந்து க்ரீன் அண்ட் ஒயிட்டாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பழுத்துருச்சு. இந்த மிளகாயை வந்து மோஸ்ட்லி நாங்கள் பழுத்து தான் பறிப்போம். ஏன்னா இது வந்து நல்ல காரம் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து வரமிளகா மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் வரமிளகா மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இது நல்ல காரமாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த வரமிளகா வந்து இதுமாரி பொடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போடுறப்ப அந்த பொடி பண்ணுவாங்க, அந்த மிளகா வரமிளகா வச்சு அதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் சட்னி அரைக்கிறது கூட இதுலேருந்து ஒரு 2 நீங்கள் எடுத்து போட்டாலே போதும், அவ்வளோ காரமாக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகா எடுத்தீங்கன்னா 4-5 மிளகா நீங்கள் போடணும். இல்லை பெரிய வரமிளகா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஒரு 4-5 நீங்கள் போட்டு தான் அரைப்பீங்க. ஸோ அந்தமாரி எடுத்துக்கலாம். இந்தமாரி ஒரு 2 மிளகா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல காரமாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்க்க தான் ரொம்ப சின்னது, ஆனால் இதோட காரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். மோஸ்ட்லி நாங்கள் இந்த மாதிரி பழுத்து செடியிலேருந்து பறிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், நாங்கள் எடுத்து காய வச்சுருவோம். காய வச்சு வர மிளகா மாதிரி யூஸ் பண்ணுவோம். நீ பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்பப்போ செடியிலேருந்து நாங்கள் பறித்து காய வச்சது, காய வச்சு நாங்கள் ஒரு பாட்டிலாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எப்போ எப்போலாம் எங்களுக்கு வர மிளகா வந்து தேவைப்படுதோ அப்போ வந்து இதுலேருந்து நாங்கள் 2 எடுத்து போட்டு அரைச்சிப்போம். ஏன்னா இந்த செடியில் பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்மளுக்கு காய் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் காய வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப நாள் வரும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பப்போ பறித்து இந்த மாதிரி காய வச்சுருவோம். காய வச்சு ஒரு பாட்டில் கண்டெய்னரில் போட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம், அது அப்படியே இருக்கும். பாருங்கள், அது ஏற்கனவே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இப்போ காய வச்சோன்னு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸ்டார்டிங் இப்படி தான் நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே இந்த மிளகாய் வர மிளகா மாதிரி யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு பறித்து நாங்கள் காய வச்சோம். காய வச்சுட்டு ஒரு நாள் அது வந்து சட்னிக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிறப்ப தான் 4-5 மிளகா போட்டு அரைச்சிட்டோம். அப்போ தான் பார்த்தா செம்ம காரமாக இருந்துச்சு, இதோட காரத்தை வந்து எங்களால் சாப்பிடவே முடியல. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இது அவ்வளோ காரமாக இருக்கும். இதை வந்து நோய் தாக்குதல் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா இலை சுருட்டல் நோய் வரும். மோஸ்ட்லி வந்து மிளகாய் செடிங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த இலை சுருட்டல் நோய் தான் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் இருக்குல்ல, வேப்பனை கரைசல், அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதுலேருந்து வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம் செடியை, அந்தமாரி நோய்கள்லாம் தாக்காது. அந்த நீம் ஆயில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்போ கொஞ்சம் தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும், அந்தமாரி பூச்சி தாக்குதல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து இல்லை மாடி தோட்டத்தில் வளர்க்குறனாலும் சரி, இல்லை வீட்டில் இது பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து உரம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மண்புழு உரமோ இல்லை காய்கறி கழிவு உரமோ ஏதோ நீங்கள் என்ன உரம் யூஸ் பண்ணி, இல்லை ஆட்டு உரம் இல்லைன்னா மாட்டு உரம் எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அதுமாதிரி போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு காய்கள் காய்க்கும். எப்போதுமே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த செடின்னு இல்லை எல்லா செடிங்களுக்குமே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரம் போட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அது அடுத்தது காய்ப்புக்கு அது கொஞ்சம் ரெடி ஆகிடும். எப்போதுமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்தோன்னா அதுங்களுக்கு நம்ம கொஞ்சம் சத்துக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும், அப்போ தான் அது காய்ங்க வந்து நம்மளுக்கு நிறையா காய்க்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் கொடுத்து அதை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நிறைய காய்ங்க காய்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வீட்டு யூஸ்க்கு தேவையானதை நம்ம இதுலேருந்தே எடுத்துக்கலாம். சில பேர் இந்த மிளகாவில் பார்த்திங்கன்னா ஊறுகாய் கூட பண்ணுவாங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மிளகா வந்து இந்த மாதிரி பழுத்த ஸ்டேஜில் போட்டாலும் சரி, அந்த கொஞ்சம் காய் ஸ்டேஜில் நீங்கள்
போட்டிங்கனாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாய் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ் வீட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து இந்த விதை போட்டோம், போட்ட உடனே வந்துருச்சு. ஸோ நீங்களும் இது கிடச்சிச்சின்னா வாங்கி வளர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.